அண்ணா நூற்றாண்டு நூலகமும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம சென்னை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து பெருமை சேர்த்து பெரும் பெருமதிப்பிற்குரிய சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களே எழுத்தாளர் அம்மையார் வெண்ணிலா அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராசி அழகப்பன் அவர்களே திரைப்பட நடிகர் சம்பத் அவர்களே பாஸ்கர் சக்தி அவர்களே கரண் கார்கி அவர்களே ஆண்டனி அவர்களே பேராசிரியர் காளீஸ்வரன் குழுவினர்களே பெருமதிப்பிற்குரிய அம்மையார் காமாட்சி மனோன்மணி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே பார்வையாளர்களே உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை தினம் நாளை தொடங்கவிருக்கிறது என்றாலும் அதற்கு முந்தைய நாளே இந்த கொண்டாட்டம் இங்கே துவங்கியிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலன் அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் சென்னை என்று சொல்லும்போது தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னால் இதை மெட்ராஸ் என்று அழைத்துக் கொண்டிருந்தோம் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எப்படி இந்த நூலகத்தை தமிழ்நாட்டின் முதன்மையான நூலகமாகவும் ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகமாகவும் கட்டி இன்றைக்கு நூலக வரலாற்றில் ஒரு புரட்சியை படைத்தாரோ அந்த வளாகத்தில் இந்த சென்னை தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் த சென்னை என்கின்ற பெயரிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் உருவாக்கிய அந்த நூலக வளாகத்தில் இந்த சென்னை தினத்தின் கொண்டாட்டத்தில் நானும் நண்பர் எழிலன் போன்றவர்களும் கலந்து கொள்வதை உண்மையிலேயே எங்களுடைய வாழ்நாள் பெருமைகளில் ஒன்றாகவே கருதுகிறோம் சென்னை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தவர்களுக்கு இப்பொழுது சென்னையை பார்ப்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் இந்த மாற்றங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு சிலருக்கு வருத்தத்தை தரும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அடையாற்றில் குளித்தவர்களில் நானும் ஒருவன் சைதாப்பேட்டையில் மாதிரி மேல்நிலையில் படித்து கொண்டிருந்தபோது காந்தி மண்டபத்திற்கு போகும்போது கல்லாறு என்று சொல்லுகிற அடையாற்றங்கரை அடையாற்றின் ஒரு பகுதியில் கடந்து போகிற போது தான் காந்தி காந்தி மண்டபத்திற்கு போவோம் இப்போது அந்த ஆறில் கால் வைப்பதற்கே கூசுகிறது இது பெரிய அளவிலான வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் அதற்கு காரணம் உலகம் முழுவதும் அந்தந்த நகரங்களில் ஆறுகளினால்தான் அந்த ஊர்களுக்கு பெருமை சென்னையில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு பெரிய ஆறுகளும் கால்வாய்களும் ஓடுகிறது அடையாறு கூவம் ஆறு கேப்டன் காட்டன் கால்வாய் ஓட்டேரி நல்லா மாம்பழம் கால்வாய் நந்தனம் கால்வாய் எம்ஜிஆர் நகர் கால்வாய் என்று ஏராளமான கால்வாய்களும் ஆறுகளும் பக்கிங்காம் கெனால் போன்ற பல்வேறு ஆறுகளும் கால்வாய்களும் ஓடுகிறது ஆனாலும் இன்றைக்கு அதுவெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் ஓடுவது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் தமிழகத்தின் துணை முதல்வராக இருந்தபோது இந்த கூவத்தை சீரமைப்பதற்கு சிங்கப்பூருக்கு சென்று சிங்கப்பூரில் கூவத்தை விட நூறு மடங்கு மோசமாக இருந்த சிங்கப்பூர் ஆறை இன்றைக்கு தூய்மைப்படுத்தி அதற்கு முன்னால் சிங்கப்பூர் ஆறை சொல்வார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பன்றி பண்ணைகள் இருந்த இடம் ஏராளமான ஒரு அதாவது அந்த இடத்திற்கு போவதற்கே அஞ்சுகிற நிலையில் இருந்த அந்த சிங்கப்பூர் ஆறு இன்றைக்கு ஐம்பத்தி ஆறு அடுக்குகளை கொண்ட மிகப்பெரிய சான்பி ஓட்டல் எல்லாம் அந்த ஆற்றங்கரையில் அமைந்திருப்பதை பெருமையாக கருதுகிறது அந்த அளவுக்கு அந்த நாட்டின் அதிபர் யூ ஒரு பத்தாண்டுகள் சிரமப்பட்டு அந்த ஆற்றை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த ஆற்றை உருவாக்கியவர்களோடு கலந்தாலோசனை செய்வதற்கு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களோடு மேயர் பொறுப்பேற்றிருந்த நானும் சிங்கப்பூருக்கு சென்று அது கட்டமைக்கப்பட்ட விதத்தை எல்லாம் கேட்டறிந்து வந்து அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து சென்னையில் இருக்கிற லேங்ஸ் கார்டன் டாம்ஸ் கார்டன் டாம்ஸ் ரோட் சிவானந்தம் சாலை வாலாஜா சாலை போன்ற சாலைகளை எல்லாம் சீரமைத்து ஆற்றங்கரை ஓரம் இருந்த ஏறத்தாழ நானூறுக்கும் மேட்ட மேற்பட்ட ஆட்டோ ஒர்க் ஷாப்ஸை வேறு இடத்திற்கு மாற்றி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் குறிப்பாக அந்த ஆற்றை சீர்படுத்த முடியாத நிலை என்பது ஏற்பட்டது பிறகுதான் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அடையாற்றை சீர்படுத்துவதற்கு இப்போது ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அடையாறாக இருந்தாலும் கூவமாறாக இருந்தாலும் பக்கிங்காம் கனாலாக இருந்தாலும் இவைகளை சீர்படுத்தினால் நிச்சயம் எப்படி லண்டனுக்கு ஒரு தேம்ஸ் மாஸ்கோவுக்கு ஒரு மாஸ்கோ ரிவர் ஃப்ராங்க்பர்ட்டுக்கு ஒரு ரெயின் ரிவர் அதுபோல் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் ரிவர் என்கின்ற அளவில் பெருமை தருகிறதோ அதே மாதிரி சென்னைக்கும் இந்த ஆறுகளினால் பெருமை என்கின்ற அளவில் நிச்சயம் எதிர்காலத்தில் புகழ் கிடைக்கும் இது வருத்த வருந்த வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் இன்னமும் வருத்தத்திற்குரிய விஷயங்கள் ஏராளமானவைகள் இருக்கிறது பெரிய அளவிலான வளர்ச்சியை நோக்கி மாநகரங்கள் செல்லும்போது அதில் இருந்த பழைய கட்டமைப்புகளை பார்த்தவர்களுக்கு இப்போது அவைகள் இல்லையே என்கின்ற ஏக்கமும் வருத்தமும் நிச்சயம் ஏற்படும் சென்னையில் சஃபையர் காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்திருப்பவர்களுக்கு ஒரு பத்து இருபது பேருக்கு தெரிந்திருக்கும் சஃபையர் ப்ளூ டைமண்ட் எமரால்டு மூன்று திரையரங்குகளும் ஒரே இடத்தில் அமையப்பட்டிருந்தது இப்போது ஒரு முப்பது வயதுக்குள்ளவர்களை சஃபையர் தேட்டர் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் சொல்ல முடியாது தெரியாது சஃபையர்லேயே எமரால்டு இருக்கும் ப்ளூ டைமண்ட் இருக்கும் ப்ளூ டை ப்ளூ டைமண்ட்லாம் ஒரு டிக்கெட் வாங்கின்னு போய்ட்டு உள்ளே உட்காந்தோம்னா ரெண்டு மூ அப்படியே கண்டினியூஸாக படம் எத்தனை ஷோ போடுதோ அவ்வளவும் பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பெரிய அமைப்புக்கு இருந்த ஒரு தேட்டர் அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ நந்தம்பாக்கத்தில் பட்ரோட் ஜெயந்தின்னு ஒன்று இருந்தது இப்போ அந்த நந்தம்பாக்கம் பட்ரோட் ஜெயந்தியில் ஒரு நாற்பது காசு கொடுத்துட்டு வசந்த மாளிகை ரெண்டு ஷோ ரெண்டு படம் பார்த்துருக்குறோம் நாங்கள் ஆதிபராசக்தி மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்போ நாற்பது காசை கொடுத்தா ரெண்டு படம் பார்த்துட்டு வரலாம் இப்போ ரெண்டு தேட்ரு படம் பார்த்தா அந்த ஒரு டென்ட்டு இருந்த நந்தம்பாக்கம் பட்ரோடு இன்றைக்கி ட்ரேட் சென்டர் டிஎல்எம் டிஎல்எஃப் அதில் இப்போ ஒரு பெரிய சிட்டி ஒன்று உருவாயின்னு இருக்கு அவ்வளோ பெரிய அபார வளர்ச்சி அது இல்லாதது பட்டோ ஜெயந்தி இல்லாதது என் ஒத்தவர்களுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம நாற்பது காசு கொடுத்து ரெண்டு படம் பார்த்து தேட்டர் இல்லையாங்கிற ஒரு சின்ன வருத்தத்தோடு அதை கடந்து போகிறோம் அது மாதிரி சென்னையில் ஆனந்த் தேட்டர் நம்ம எழிலன் சார் எம்எல்ஏ இருக்காரு அவரோட தொகுதிக்குட்பட்ட ஆனந்த் லிட்டில் ஆனந்த் ரெண்டு தேட்டர் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கும் அந்த தேட்டருங்க இப்போ அங்கே இல்லை அப்போ லேங்ஸ் ரோடு டேம்ஸ் ரோடு நான் ரெண்டு சொன்னேன்னே கூவம் ஓரம் சித்ரா தேட்ரு ஒன்று கெயிட்டி தேட்ரு ஒன்று இப்போ கே இது மட்டும் இருக்குது கேஷ்னோ மட்டும் இருக்குது சித்ராவும் கெயிட்டியும் இல்லை நல்ல வேலை கெய்ட்டி இருந்த தேட்டர் தேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ்ஸு கெயிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருக்குது தேட்டர் இல்லை அந்த ரெண்டு தேட்டர் அங்கே இல்லை அதை தாண்டி அப்படி திரும்பணும்னா சரவணா ஹோட்டல் இருக்குது அது பக்கத்தில் நியூஎல்பின்ஸ்டோன்னு ஒரு தேட்டர் இருக்கும் வெறும் மலையாள படம் மட்டும் போடுவாங்க அந்த தேட்ரு இப்போ இல்லை அப்படியே போனோம்னா கலைவாணர் அரங்கம் அதுக்கு முன்னாடி பாலர் அரங்கம் கலைவாணர் அரங்கம் அது எதிரில் பேரகன்னு ஒரு தேட்டர் அந்த தேட்ரு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அது மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா தேவி தேட்டருக்கு பக்கத்தில் பிளாசா தேட்டர் அந்த தேட்டரும் கூட எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல அப்படியே கடந்து போனோம்னா வெலிங்டன் அந்த வெலிங்டன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது தேட்ரு இல்லை கொஞ்சம் தள்ளி போனோம்னா குளோப் இருந்தது குளோப் அப்புறம் அலங்காரம் மாறிச்சு அலங்காரம் இல்லை குளோபும் இல்லை இப்போது இந்த மாதிரி இவ்வளோ தேட்டர்கள் இருந்தது ஆனால் இப்போ இல்லை இப்போது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இது கொஞ்சம் சின்ன வருத்தம் இருக்கும் நான் இந்த ரத்தத்திலகம்லாம் பேரங்கில் தான் பார்த்தேன் சாந்தி தேட்டர் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு இப்போதான் போச்சு அது சாந்தி தேட்டர் இல்லாததும் பெரிய குறை அது மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னையில் நாம் தொலைத்திருக்கிறோம் ஆனாலும் புதிய விஷயங்கள் நிறையவும் வளர்ந்திருக்கு உலகின் ரெண்டாவது பெரிய அகலமான கடற்கரை மெரினா இன்றைக்கு சீர்படுத்தப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் இந்த மெரினா கடற்கரை சீர்படுத்தப்பட்டது இன்றைக்கி அது ஒரு பெரிய எழிலோடு இருக்கிறது கலைஞர் முதலமைச்சராக தான் எழுபதுகளில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு அண்ணா மேம்பாலம் இப்போ ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடி இருக்கிறோம் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் இப்போ ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடி இருக்கிறோம் அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கூட இப்போ அந்த அண்ணா மேம்பாலத்துக்கு அப்புறமா பெரிய அளவிலான அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு விடை காண்பதற்கு தொண்ணூற்றி ஆறில் வணக்கத்திற்குரிய மேயரா நம்முடைய இன்றைய முதல்வர் இருந்தபோதுதான் பத்து மேம்பாலங்கள் கட்ட திட்டமிட்டு ஒன்பது மேம்பாலங்களை குறித்த காலத்திற்குள்ளாகவே கட்டி போக்குவரத்து நெரிசலுக்கு விடை காணப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அந்த நிர்வாகத்தின் போது பதினாறு மேம்பாலங்கள் கட்டப்பட்டது பதினாறு மேம்பாலங்கள் சுரங்கப்பாதைகள் அந்த சுரங்கப்பாதைகள் இதை தவிர்த்து பெரிய அளவிலான சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்கள் வேற எப்பவும் கட்டப்பட்டதில்லை இப்போ இன்னொரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி சைதாப்பேட்டையில் தொடங்கி அண்ணா சாலை வரை அறுநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிக நீண்ட உயர் உயர்மட்ட மேம்பாலம் அமையும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ கலைஞர்கள் ஆட்சியில் இருந்தபோதுதான் பெருமதிப்பிற்குரிய மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து வந்து நம்முடைய மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் அதை தாழ் பத்தொம்போது கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒன்றரை கிலோமீட்டர் தரையிலேயும் பதினேழரை கிலோமீட்டர் ஆகாயத்திலேயும் இந்த பாலம் அமைந்தால் இந்தியாவிலேயே மிக நீண்ட மேம்பாலம் என்கின்ற பெயர் கலைஞருக்கு வந்திருக்கும் அந்த பாலம் ஒரு இருபது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்து இருபத்தி ஐந்து சதவிகித பணிகள் முடிவுற்றதற்கு பிறகு ஒரு பத்தாண்டு காலம் அரசியல் இங்கே நல்லா இருக்காது அது நடைபெறாமல் போய் இப்போ மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கலைஞர் ஓரடுக்கை கட்டினாதான் அது அவருக்கு பேர் கொடுத்துருங்கிறதால நிறுத்தினீங்க நான் இப்போ ரெண்டு அடுக்காக கட்டேன்னு சொல்லி அதை ரெண்டு அடுக்கு பாலமாக கட்ட தொடங்கி இப்போ அந்த பத்தொன்பது கிலோமீட்டருக்கு ரெண்டு அடுக்கு பாலம் கட்ட தொடங்கி இதெல்லாம் மகிழ்ச்சி இந்த வளர்ச்சி என்போது மகிழ்ச்சி இருக்கிறது ஏற்கனவே இருந்த பழைய விஷயங்கள் இல்லாமல் போனதை பார்க்கிற போது இந்த நீர் மாசுபட்டு இருக்கிற நீர் பார்க்கிற போது வருத்தம் நாம் பார்த்து அனுபவித்த சினிமா தேட்டர்கள் இல்லாமல் போனபோது வருத்தம் நான் எல்லாமே இந்த பிரதான சாலைகளில் இருந்த தேட்டர் தான் சொன்னேன் உள்ள இன்டீரியரா நிறைய தேட்டர் இருக்கு சைதாப்பேட்டையில் ஜெயராஜ் தேட்டர் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் திருமகள் அது இல்லை திருமகளும் இல்லை ஜெயராஜும் இல்லை அதே மாதிரி நூர்ஜஹான் அதுக்கப்புறம் ராஜின் பேர் மாறிச்சு இப்போ அதுவும் போச்சு மூடி வச்சிருக்காங்க சீனிவாசான் ஒரு தேட்டர் அதுவும் போச்சு இப்போ அதை வந்து பில்டிங் கட்டி ஃப்ளாட்ஸ் கட்ட போகிறாங்க இந்த சென்னைக்கு முதல்ல வந்த பிரார்த்தனா நம்ம இந்த இந்த தேட்டர் கார்லேயே உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம் டிரைவிங் தேட்டர் அந்த தேட்டரும் இப்போ இல்லை பில்டிங் கட்டுறதுக்கு ஃப்ளாட் போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னையில் இல்லாமல் போனது என்பது வருத்தம் அதே நேரத்தில் சென்னையின் மக்கள் தொகை பெருகி ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சென்னை பரப்பளவோடு இருந்த சென்னை இன்றைக்கி வந்து நானூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக மாறி இது வந்து இதை மாற்றிய பெருமை பேசி கொண்டிருக்கிற சார் நான் தான் அதுக்கு அந்த ஃபைல் எழுத்து போட்டதுன்னு வச்சுக்கேன் நான் ஏராருக்கும் இருக்கும்போது தான் ஒரு எட்டு பேரூராட்சிகள் ஒன்பது நகராட்சிகள் இருபத்தி ஐந்து ஊராட்சிகள் ஒரு இருபத்தி நாற்பத்தி மூன்று உள்ளாட்சி அமைப்புகளை சென்னையோடு இணைத்து பெருநகர சென்னை மாநகராட்சியை ஆக்கி நானூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் உள்ள செ பெருநகர சென்னை மாநகராட்சி ஆகியிருக்கிறது ஆக சென்னை என்று வருகிற போது சென்னைக்கு இப்போ முந்நூற்றி எண்பத்தஞ்சா எண்பத்தி நாலாவது ஆண்டு கொண்டாடுகிறோம் முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது சென்னை தினத்தை கொண்டாடுகிறோம் இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான பெருமை இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி உருவாக்குவதற்கு அந்த கோப்பில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவன் பெருநகர மாநகராட்சி உருவாவதற்கு காரணமானவர் முத்தமிழர் கலைஞர் அதை உருவாக்கிய பெருமைக்குரியவர் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அது இன்னைக்கு இந்திய அளவில் இது இந்த சென்னை இது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இது எண்பத்தி எட்டில் சென்னை மாநகராட்சி உருவாச்சு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் சென்னை மாநகராட்சி உருவாச்சு சென்னை மாநகராட்சியில் சென்னை நகராண்மை கழகம் அதுக்கப்புறம் இப்போ சென்னை மாநகராட்சி இந்த சென்னை மாநகராட்சி இந்தியாவில் முதல் மாநகராட்சி நம்முடைய சென்னை மாநகராட்சி இது நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம் சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் முதல் மாநகராட்சி உலக அளவில் எடுத்துக்கொண்டால் லண்டனுக்கு அடுத்து ரெண்டாவது முதன்மையான மாநகரா பழமையான மாநகராட்சி சென்னை இந்த பெருமை சென்னையை தவிர்த்து சென்னையில் வசிக்கிற ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டு கொள்ளலாம் இந்தியாவின் பழமையான நகரத்தில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன் உலகின் இரண்டாவது பழமையான நகரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற பெருமை நாம் பெரிய அளவில் மகிழும்படியான இந்த பெருமை இந்த நகரத்தில்தான் விக்டோரியா பப்ளிக் ஹால் அதெல்லாம் வந்து அந்த வரலாற்றை சொன்னால் நீண்ட நேரமாகும் அந்த விக்டோ பம்மல் சம்பந்த மோலையார் நாடகங்கள்லாம் நடத்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பேசிய இடம் மகாத்மா காந்தியடிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏராளமான தலைவர்கள் பேசிய இடம் அந்த அது அந்த கட்டடமும் கூட தொன்மை மாறாமல் புனரமைக்கும் பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் மிக விரைவில் அந்த விக்டோரியா பப்ளிக்கால் சென்னையின் சென்னை மக்களின் புழக்கத்திற்கு எப்படி அண்ணா நூலகம் மீண்டும் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு ஏர் தேட்டரை அனுபவிக்கிறோம் கீழே இருக்கிற அரங்கத்தை அனுபவிக்கிறோம் நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய சகோதரி வந்தவுடன் சொன்னார் ஏராளமான நிகழ்ச்சிகள் குழந்தைகள் முதல் குடுகுடி கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்கிற ஏராளமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறோம் என்று அந்த வகையில் இந்த நூலகம் இதெல்லாமே இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது எனவே இந்த நாளில் சென்னை தினத்தை முன் சென்னையின் முன்னூற்றி எண்பத்தி நாலாவது தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அதில் நான் கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அவருடைய நாற்பத்தி நாலாவது வயதில் சென்னைக்கு மேயரானார் என்னுடைய நாற்பத்தி ஏழாவது வய நாற்பத்தி நாலாவது வயதில் நாற்பத்தி நாலாவது மேயராக வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள் நான் நாற்பத்தி ஏழாவது வயதில் நாற்பத்தி ஏழாவது மேயராக சென்னைக்கு வந்தேன் நாற்பத்தி நாலில் அவர் நாற்பத்தி ஐந்தும் அவர் நாற்பத்தி ஆறு நான் வந்தேன் திரும்ப ஒரே மாதத்தில் நாற்பத்தி ஏழு வந்தேன் இந்த நாற்பத்தி ஏழு வரும்போது எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு தொடங்குச்சு அதனால் இந்த சின்ன சின்ன ஒரு ஒற்றுமைகளோடு சென்னையில் வசிக்கதை வசிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதையும் குறிப்பாக அண்ணா நூற்றாண்டு நலகமும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பு என்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் அமைச்சராக இல்லாம ஒரு சென்னை வாசியா திரு மா சுப்பிரமணியன் சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தேட்டரோட ஒரு மேப்பையே சொல்லிட்டீங்க சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஆனா இன்னமும் மாசத்துக்கு ரெண்டு படம் பாக்குறேன் அப்படின்ற எங்களோட இன்னொரு நிகழ்ச்சியில அந்த ரகசியத்தை சொல்லிருந்தீங்க என்ன மாதிரி படங்கள் பார்ப்பீங்க சார் நல்ல படம் எதுவா இருந்தாலும் பாப்பேன் நீங்க நல்ல காதல் சார்ந்த படங்கிறது நல்ல 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 சார்ந்த படங்கள் படங்கிறது இப்போ ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோலயே தெரிஞ்சு போகுது அதுக்கு வந்து வர அதாவது உண்மையிலேயே நல்ல விமர்சனங்களும் வருது திட்டமிட்டு ஒரு படத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளும் வருது அதுல நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எந்த எந்த படம் நல்ல படம்னு நல்ல படங்களை தேட்டர்ல மட்டுமே போய் பார்க்கற பழக்கத்தை இன்றும் பெற்றிருக்கிறேன் அந்த ஓடிடியில் டிவியில டிவியில் எல்லாம் இல்ல டிவில பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் ஒரு படத்தை பாக்கிறதுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது அந்த ரெண்டரை மணி நேரம் படத்தை ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு பார்த்துட்டு பிரேக் பண்ணிட்டு திருப்பி போய் பார்த்துட்டு வரும்போது இந்த படத்தோட கதை அதுவா அதோட கிளைமேக்ஸ் இதுவான்னு எதுவும் புரியாம கஷ்டமா போயிருது அதனால தேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்கறதுதான் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ரிவ்யூ பாப்பேன் யார் டைரக்டர் பார்ப்பேன் ப்ரொடியூசர் யாருன்னு பார்ப்பேன் நடிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன் சரி மாரத்தான் மேல உங்களுக்கு ஏன் சார் அப்படி ஒரு ஏன்னா இங்க எல்லாரும் ஒரு டிரைவ் போனும்னு நினைப்பாங்க ஈஸியாக ட்ரைவ் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க சென்னைவாசிகள் ஆனால் நீங்க ஓடணும் அப்படின்றதுல அதுல உங்களுக்கு அபிர்விதமான காதல் ஒன்றும் இல்லை நான் ஓட வச்சது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி அஞ்சுல டாக்டருக்கு போய் ஞானசேகரன்னு ஒரு டாக்டர் பார்க்க போனேன் உனக்கு சுகர் பார்டர்ல இருக்குன்னாரு அவ்வளோதான் ஒரு ஒரு இடிஞ்ச மாதிரி அப்போது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி பெரும்பகுதியான டாக்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா சுகர் வந்துருச்சுன்னா இனிமேல் உனக்கு ஒரு இருபது வருஷம் தான் லைஃப் பண்ணுவாங்க அப்போது இப்போ கிடையாது அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க டாக்டர் கோச்சிக்க மாட்டார் அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவரே சொன்னது இதுலேருந்து நீ கொஞ்சம் அப்படியே ஒரு சராசரி வாழ்க்கை வாழணுன்னா நடக்கணுன்னாரு அதுலேருந்து அப்படியே தொண்ணூற்றி ஆறுலேருந்து நடந்து நின்னேன் ரெண்டாயிரத்து நாலில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு செம்மொழி வாங்கி கொடுத்ததுக்காக கவி பேரரசு வைரமுத்து ஒரு பாராட்டு விழா மதுரையில் நடத்தினார் அதுக்கு போகிறதுக்காக போனேன் போகும்போது பெரம்பலூரை தாண்டி நாராயணமங்கலன்னு ஊருக்கிட்ட போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு கண்டெய்னர் லாரியும் நான் பயணித்த காரும் மோதிச்சு என்னுடைய கால் மூட்டு ஒரு ஆறு துண்டாக நொடிங்கிருச்சு தலையில் பார்த்தீங்கன்னா பலத்த காயம் இது அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ அன்றைக்கி ஈவினிங் வந்த எல்லா பத்திரிகைலையும் வந்தது மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம் அவருடன் பயணித்த ஜம்புலிங்கம் சம்பவ இடத்திலேயே மரணமானார் இது அந்த காரில் எங்கள் காரில் உட்காந்துட்டு வந்து கவுன்சிலர் ஒருத்தர் என்னுடைய அண்ண மாதிரி அவர் அது நடந்தது அதுக்கப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம முதல்வர் அப்போது வந்து முத்தமிழ்ந்த கலைஞர் நிகழ்ச்சிக்காக மதுரையில் இருக்கார் இந்த ஆக்சிடெண்ட்டு நாராயணமங்கத்தில் நடந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் இப்போது நகராட்சி அமைச்சர் நேருக்களை சொல்லி திருச்சி காவேரிக்கு அவரை அங்கே போக சொல்லி அவர் அங்கே இருந்துன்னு இங்கேருந்து என்ன இருந்து அங்கே இருக்கிற கழகத் தோழர்கள் என்ன ஜெகதீசனில் ஒரு தோழர் இவங்கெல்லாம் வந்து என்னை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் அங்கே போய் அவங்க எனக்கு உடனடியாக சிகிச்சை கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நினைவில்லாமையே இருந்தேன் இதில் ஒருத்தர் என் கூட பயணித்து வருது ஒரு மணின்னு ஒருத்தர் அவருக்கு அந்த இதெல்லாம் மாறி எலும்புலாம் உடைஞ்சிருச்சு அவருக்கு பெரிய அளவில் காயப்பட்டவர் அவர் அப்போது அங்கே போய் நாங்கள் சிகிச்சை பெற்று வரும்போது மருத்துவர்கள் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க தரையில் சம்மணம் போட்டு உட்கார முடியாது வேகமாக நடக்க முடியாதுன்னாங்க அதே டாக்டர்ஸ் அவங்களோட அட்வைஸ் கரெக்டாக ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு சைதாப்பேட்டையில் நான் கார்பரேஷன் சேர்மன் ஒரு ஹீரோ ஹோண்டா ஷோரூம் திறக்கிறதுக்கு விவி கோவில் தெருல ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்க போனேன் ஷோரூம் திறந்துட்டு உள்ளே டீ காஃபிஸ் சாப்பிடும்போது ஒரு டாக்டர் சார் நீங்கள் நான் ஆமாங்கண்ணே உங்களுக்கு நான் தான் ஆப்ரேஷன் பண்ண கவனம் இருக்காருனார் ஆமாங்க திருச்சியில் நான் தான் உங்களுக்கு பண்ணேன் தரையிலலாம் உட்கார முயற்சி பண்ணலையான்னாரு அவர் அப்படியே நிற்க வச்சுட்டு தரையில் பத்மாசனம் போட்டு காட்டினேன் பத்மாசனம் காலம் இருக்கணும்னு உடனே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடம் ரொம்ப ஐயோன்னு கத்த ஆரம்பித்தார் அவர் ஒன்றும் இல்லைங்க ப்ராக்டிஸ் தான் அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் அதில் பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு மாரத்தான் ஓடி இருபத்தொரு கிலோமீட்டர் தூரம் ஓடினேன் ஓடினேன் ஒரு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு மணி நிமிஷத்தில் முடிக்க முடிஞ்சது ரெண்டாவது மாரத்தான் மும்பையில் ஆரேங்கிற பகுதியில் போய் ஓடினேன் மூணாவது மாரத்தான் ஆஸ்திரேலியா சிட்னியில் போய் ஓடினேன் ஒரே வருஷம் இருபத்தஞ்சு மாரத்தான் ஒண்ணே இருபத்தஞ்சி ஓடின ஒன்று ஐம்பது வயசை தாண்டி ஒரு சர்க்கரை நோயாளி இருபத்தஞ்சு மாரத்தான் ஓடி இருக்கிறான்னு சொல்லி இந்தியா புக் ரெக்கார்ட்ஸ் அவார்டு கொடுத்தாங்க ஒரு புத்தகத்தில் இடம் பிடிச்சேன் மூணு வருஷத்தில் ஐம்பது ஓடனேன் நாலு வருஷத்தில் எழுபத்தஞ்சு ஓடனே அஞ்சு வருஷத்தில் நூறு ஓடன உலக சாதனை ஆச்சு ஐம்பது வயதை கடந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இது மாதிரி அம்ம ஒரு அஞ்சு வருஷத்தில் நூறு ஓடி இருக்கிறான்னு சொல்லி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தேன் அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சொன்னாங்க அதில் நிறைய நண்பர்கள் இங்கேயும் இருக்காங்க இதான் நிறைய சாதிச்சுட்டே போத முடியும்னாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை என் காலில் ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் ஓடினே இருப்பேன்னு சொன்னேன் போன வாரம் உள்பட நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓடி முடிச்சிருக்கிறேன் பதினாலு நாடுகளில் ஓடி இருக்கிறேன் அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா கத்தார் இத்தாலி நார்வே பதினான்கு நாடுகளில் ஓடியிருக்கிறேன் என்னுடைய ஆசை இந்தியா முழுக்க முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்குது இதுவரைக்கும் இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன் இருபத்தி நாலு மாநிலத்தில் என்னுடைய கால் தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிச்சிருக்கிறேன் இந்த நார்த் ஈஸ்டில் வந்து அஸ்ஸாம்லேயும் மணிப்பூர்லேயும் தான் ஓடி இருக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு மாநிலங்கள் இருக்குது மேகாலயா திரிபுரா அதெல்லாம் அங்கே அவங்க மாரத்தானே நடத்துறதில்ல அந்த அந்தமான் அந்த மாதிரி இடங்கள்லாம் அங்கேயும் நண்பர்கள் மூலமாக நடத்துறதுக்கு கேட்டுருக்குறோம் நடத்துனாங்கன்னா அங்கேயும் போய் ஓடி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் என்னுடைய கால் தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதித்தவன் என்கின்ற நிலையை உருவாக்குவது இது ஏதோ சாதனைக்காகவோ நான் ஓடுறதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காகவோ போல ஓடி முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் அதை ரைட் அப் பண்ணுறேன் இது மாதிரி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வருஷமா சுகர் இருக்கு முப்பது வருஷமா டயபெட்டிக் இருக்கு தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிச்ச டயபெட்டிக் இன்னமும் இருக்கு ஒன்ஸ் டயபெட்டிக் என்ட்ராயிட்டால் நம்ம பாடியை விட்டு போகாது கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதுக்கு இந்த உடற்பயிற்சியும் சீரான உணவு பழக்க வழக்கங்கள் தான் அந்த அதெல்லாம் அப்புறம் டாக்டர் சிவராமன் பேசுவார் அப்போ நான் அதில் தொடர்ச்சியாக இதை சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தேன் இது எத்தனாவது மாறத்தான்னு எங்கே ஓடணும் என்னத்துக்காக ஓடேன் இது என்ன காசுக்காக அதை நடத்துனாங்க இதெல்லாம் போட்டு இதை பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நான் எங்கே போனாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வராருன்னு யாரும் சொல்கிறதில்ல முன்னாள் மேயர் வராருன்னு யாரும் சொல்கிறதில்ல இல்லை தோபாரா எங்கே பார்த்தாலும் ஓடுவார் அவர் போகிறாருன்றான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேராச்சும் சார் உங்களை பார்த்து நான் ஓடுறேன் சார் உங்களை பார்த்து நடக்கிறேன்றாங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி நன்றி மாண்புமிகு அமைச்சருக்கு உங்கள் இருக்கையை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்